நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், இருந்தாலும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரவி பண்ணீங்கன்னு வச்சுங்க. வா, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் ஆஃப் சேனல் ரைடர் மிஷின். நான் உங்க கணேஷ் பேசுகிறேன். ரொம்ப நாளாக இந்த வண்டியை ஓட்டணும் ஆசைப்பட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபைனலாக அப்புறம் இந்த வண்டி நம்ம கிட்ட கிடைச்சிச்சு. அது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்ல வந்து ரைடர்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. நானும் ஷோரூம்லலாம் போய் கேட்டேன், தரவே இல்லை எனக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஃபைனலாக நம்ம ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வண்டியை அப்போ வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு வேறு லெவலில் 125cc வந்து ஒரு டிவிஎஸ்ல இறக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி இதோட கீ இது இருக்குது, நம்ம இந்த வண்டியை ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போக்கலாம். சரி கேஸ், ஃபஸ்ட்டு வந்து கீ போட்டுடலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப், ஸோ உங்கள் வெஹிக்கிள் நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இதில் டிஸ்பிளேலேயும் வந்து இன்டிமேஷன் வருது. சப்போஸ் நீங்கள் வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு டச்சு கேஸ், நான் திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது ஒரு விஷயம், வேறு லெவலில் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். கீ ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த இது இருக்கு இல்லையா, லைட்டாக அப்படி கையை வச்சுட்டிங்கன்னா போதும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப ஸ்மூத்தான வண்டி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கில் சுவிட்ச் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இந்த பவர் அந்த எக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் வேணா பவரில் யூஸ் பண்ணுங்கள், எக்கோவில் சிட்டிக்குள்ளே ஓட பண்ணால் சிட்டியில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்தமாதிரி ரெண்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் கான்ட்ரஸ்ட்டில் எல்லாமே பாசிங்கு, ஐபீம், லோ பீம், ரைட் இண்டிகேட், லெஃப்ட் கிடையாது, ஆர்என்ஏ, ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கியர் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் அழுத்த வேண்டியதாக இருக்குது சரிங்களா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாமா? வா, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த 125cc இந்த டிவிஎஸ் ரைடரில் கூட உங்களுக்கு வந்து கியர் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வா, செம்ம நைஸாக இருக்கு வண்டி. இனிஷியல் ஒரு ஒரு இனிஷியல் ஒரு ட்ராட்டல் கொடுத்தேன், வண்டி வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக பண்ணுது கைஸ். ஸோ அதேமாரி பின்னாடி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி பாருங்கள். ஸோ விசிபிலிட்டி வேறு நல்லா வந்து பெருசு லார்ஜரான மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மிரர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். வா, சரி கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு யூடர்ன் எடுத்து நம்ம இப்படி இப்படி போயிட்டு போகலாம். அழகாக நாங்கள் யூடியூன் போகிற சொல்ல எப்பவுமே இண்டிகேட்டர் போட்டு ஆர்ன் அடித்து கரெக்டாக ரைட் லெஃப்ட்டில் வண்டி வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திரும்புங்க சரிங்களா. நிறைய பேர் வந்து இண்டிகேட்டரில் போட்டு திருப்ப மாட்டீங்க. ஸோ இண்டிகேட்டரில் போட்டு ப்ராப்பராக திருப்புங்க. ஓகே, நம்ம திருப்பலாம். வா, ஸோ கிளச் ஃபீல் எல்லாமே நல்லா வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓட்டுறதுக்கு வாய்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், ஸோ இந்த வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இன்றைக்கி தான் கிடச்சிது வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு. ஸோ டேர்னிங் பண்ணோன்னா இண்டிகேட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆஃப் பண்ணால் தான் ஓட்டுறாங்க. ஸோ அதனால் நானும் சொல்கிறேன். ஸோ ஒரு 125cc நான் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே நான் டெய்லி கம்ப்யூட்டருக்கு ஒரு பைக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஹைட்டாக இல்லை, ஸோ வந்து காம்பேக்டாக ஒரு மினிமம் லைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ரைடர் ஒரு ஷார்ட் ரைடர் கூட இந்த வெஹிக்கில் வந்து நீங்கள் தாராளமாக ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது கைஸ், வண்டியை பொறுத்தவரைய நல்லா ஸ்டேபிளாக அப்படி இருக்குது.
கை இந்த ஆக்சுவலாக எல்லாமே கிரிப்பு எல்லாமே வந்து ஸ்டாக்காக தான் இருக்குது. கிரிப்பு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ எந்த ஆல்ட்ரேஷனும் எந்த மாடிஃபிகேஷனும் இந்த கிரிப்ஸ்லாம் பண்ணல. ஸோ கிரிப்ஸ்லாம் பொறுத்தவரை நல்லா சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிள் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ் கூட அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 50-55 மேலே வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்க பெட்ரோல் ரேட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மைலேஜ் கொடுக்குறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அது இந்த 125 cc அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த 125 cc மாதிரியே இல்லை, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் தான் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குது ஓட்டின வரிய. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்டு டெய்லைட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியிலலாம் சில ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங் வைஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எக்கோ மோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ மோடில் ஓட்டணும். நெக்ஸ்ட் வந்து பவர் மோடு ஓட்டி இந்த பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்கிங் கூட நல்லா வந்து உங்களுக்கு இனிஷியல் பிரேக்கிங் யாருன்னா சப்போஸ் ஸ்கூட்டில் வந்தால் கூட பிரேக்கிங் வச்சுனா கூட நல்லா வந்து ஷார்ப்பாக நிற்குதுன்னே சொல்லலாம். வா இப்போ வந்து நம்ம பவர் மோடு போட்டு ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் கியரு செகண்ட் கியரு ஆ 125 cc சொல்கிறீங்க, பட் ஆனால் இதோட பவரை பார்த்தீங்களா எப்படி இருந்தது அப்படின்னு. வா 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 வா. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு கூட நல்லாவே இருக்குது காய்ஸ். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் இருந்தாலும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரைவ் பண்ணீங்கன்னு வச்சுங்க. வா சரியான ஸ்மூத் காய்ஸ் வண்டி. சிட்டிக்குள்ளே நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வந்து இந்த வெஹிக்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பாருங்கள் கையை விட்டு கூட ஓட்டுறேன். ஸோ எந்தளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷல்னே சொல்கிறோம். ஸோ நல்லா வந்து சப்ஸ்டென்ஷன் வைஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக ஓட்டினாங்க. இப்போ நான் கை விட்டு ஓட்டினேன். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன் வந்து நான் அதை சொன்னேன்னா அந்தளவுக்கு வண்டி ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா வந்து உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கோசம் தான் நான் சொல்ல வந்தேன் சரிங்களா. ஸோ நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அந்த விஷயத்த. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த ரோட்டில் காலியான ரோட்டில் ஓட்டுறேன். ஸோ இப்போ வெஹிக்கிளில் வந்து நீங்கள் எந்த கியரில் வந்து இப்போ பாருங்கள் டோட்டலாக எத்தனை கியர் இருக்குது, டோட்டலாக 5 gears வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கியரில் வேணால் இப்போது ஓட்டலாம். ஸோ அந்த ஸ்பீடை ஸோ வந்து டொக்கு 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 டொக்குன்னு அடிக்கிறது கீர் அடிக்கிறது அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா வந்து ஸ்மூத்தாகவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ சில வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கீர் ரேஷியோக்கும் ஒரு ஒரு ஸ்பீடு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து நம்ம ஓட்டலாம் அப்படின்னா வண்டி வந்து டொக்கு 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 டக்குன்னு அடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5th gear 40 km ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ அப்படின்னா கூட எனக்கு வந்து அந்த டக்கு டக்கு டக்குன்னு அந்த கீர் ரேஷியோவில் இடிக்கலை சரிங்களா. ஏன்னா சில பேர் வந்து ப்ராப்பரான கீர் ரேஷியோ ஓட்ட மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு காம்பாக்டான ஒரு ஸ்பீடான ஒரு மிஷினை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த டிவிஎஸ் ரைடர். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது காய்ஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி லோயர் சிசியில் எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பாருங்கள் இப்போ சஸ்பென்ஷன் உள்ளருங்க. ஸோ எந்தளவுக்கு ஒரு பட்டர் ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் காய்ஸ் ரிவ்யூ. ஸோ அதேமாரி இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது என்னோட இந்த வெஹிக்கிளோட ரைட் ரிவ்யூ. இப்போ வந்து நம்ம வந்து டேர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். ஸோ டேர்னிங் ரேடியஸ் கூட அழகாக சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்மூத்தாக அழகாக ஓட்டலாம். ஸோ சீட்டு காய்ஸ். ஸோ சீட்டை பற்றி சொல்லியே ஆகணும். சீட்டு வந்து நல்லா ஒரு சோஃபாவில் உட்காந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டை கொடுக்குதுன்னே சொல்லலாம் சீட்டை பொறுத்தவரைய. ஏன்னா நான் வந்து இப்போ உட்காந்து ஓட்டுறேன் இல்லையா. ஸோ வண்டி அந்தளவுக்கு சீட்டு வந்து கம்ஃபர்டபுளான சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிஎஸ் ரைடர் பொறுத்தவரைய நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒரு இந்த
லோயர் அமௌண்ட்ல எனக்கு ஒரு சிட்டிக்குள்ள டெய்லி யூஸ் பண்றது எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளான பைக் வேணும் ப்ரோ. ஒரு டெய்லி நான் யூஸ் பண்ணுவேன், சிட்டியில தான் எனக்கு அதிகமான வேலை இருக்கும், எனக்கு நல்ல மகிழ்ச்சி தர பைக்கு அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா இந்த பைக்கை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா அந்தளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்க அழகா சிட்டிக்குள்ள நல்ல கம்ஃபர்டபுளான ரைடு, ஸோ நல்ல ஒரு கிரிப்பு, ஸோ நீங்க இந்த உட்காந்து ஓட்ட சொல்லி நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது. ஸோ நல்லா வந்து அந்த ஸ்மூத்னஸ் இன்ஜினு, ஸோ டிவிஎஸ் பொறுத்தவரையும் இப்போ நல்லா வந்து டெவலப் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டிஎன்ஏ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்குது காய்ஸ் வண்டியை பொறுத்தவரையே. ஸோ நான் இதோட டீட்டெயில் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த ரைடு ரிவ்யூ நிறைய பேர் கேட்டதுனால ரைடு ரிவ்யூ எடுத்து போடுறேன். ஸோ இதான் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் 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 காய்ஸ்.